ஹாய், இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா ஓடிக்கிட்டே இருக்கோம். கேத்ரீன் வாட்டர் ஃபால்ஸ். சும்மா லைட்டாக ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டது, அதனால் அப்படியே வந்து சரி கொஞ்சம் வெளியில் பைக் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். எப்படி போகிறது? ஃபைனலாக இங்கே பாருங்க, வழியை கண்டுபிடிச்சிட்டோம். என்னங்க ஓட்ட வேண்டியது இருக்கு? ஓகே, ஓடி போவோம். ஏன்னா ரொம்ப சர்க்கஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அதில் தான் போயிட்டு இருக்கும். பட்டு இந்த ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த ஃபால்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே வந்து வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க. வித்து சூப்பராக இருக்கும். இது ஏதோ புதருக்குள்ளார போகிற மாதிரி தானே இருக்குது. சரி போய் தான் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு தடவை வந்திருக்கேன், ஆனால் இப்போ கொஞ்சம் புதராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் தண்ணி சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் புதர் மாதிரி இருக்கே. நம்மளும் புதருக்குள்ளார தான் பூந்து போயிட்டு இருக்கோம். நடுவில் ஏதாவது சிங்கம் புலிலாம் வந்தால் இன்னுமே தெரியாது. ஏங்க அப்படி தாங்க இருக்கு. இங்கே பாருங்கள், வா ஏறி வேறு லெவலில் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ உண்மையாக சூப்பராக இருக்குங்க. வா பையனில் தப்பிச்சு வந்தாச்சு. அவனுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், பதர்லேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இங்கே அப்புறம் ஃபால்ஸ் ஃபைனலாக ரீச் ஆக போகிறோம். வாவ் செம்மையாக இருக்குது. தண்ணி நிறைய வருதுங்க. இங்கே பாருங்க, இதான் ஃபால்ஸ். ஃபால்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்தோம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. தண்ணி அப்படியே செம்மையாக ஓடிட்டு இருக்கு. வாவ் அங்கேருந்து அப்படியே தண்ணி வர்றதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, கீழே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் கீழே போயிட்டு இருக்கோம். இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் கீழே போகிறதுக்கான வழி. கீழே போயிட்டு கீழேருந்து மேலே பார்த்தா வந்து செம்மையாக இருக்கும். கீழே போயிட்டு கீழேருந்து நம்ம வந்து மேலே பார்ப்போம். இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுலேருந்து இறங்க போகிறோம். எப்படி இறங்க போகிறோம்னு தெரில, இறங்குவோம். பார்த்தீங்களா, இப்போ தான் அங்கேருந்து மேலேருந்து வந்தோமா. இங்கே பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய பேர் குளிக்கிறாங்க. என்ன, நம்ம தான் பிளான் பண்ணல. அங்கே பாருங்க, ஜாலியாக குளிக்கிறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. வா சூப்பர். இங்கே பாருங்க, அது பின்னாடி வந்து உண்மையாக ரியலி சூப்பராக இருக்குது. அப்படிங்கன்னா செம்மையாக குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும், வேறு லெவலில் இருக்கும். அப்பா ஏன் வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க, ரியலி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலேருந்து தண்ணி வரது தான் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கணும் பாருங்கண்ணா, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே கீழே இருந்து தண்ணி மேலே போகிறத பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. இனி வந்து வேற எங்கேயாவது கிளம்ப வேண்டி தான்.
ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சு. என்ன குளிக்கதான் முடியல, பட் வந்து குளிக்கிற மாதிரியே நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.